பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். பிக் ஜீனியஸ் அகாடமியின் +2 மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேட்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9-22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். எதற்காக கமலை ஆதரிக்கணும், எதற்காக மாறி மாறியான ஒரு கூட்டணி? கோட்ஸே ஒரு தீவிரவாதி என்கிற வார்த்தையை தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கங்கள் கூட பயன்படுத்தியது கிடையாது. கமல் தான் முதன் முதலிலே பயன்படுத்துகிறார். தேர்தலுக்கு பின்னால் பிஜேபியோடு அதிகபட்ச நட்புணர்வோடு இருக்கக்கூடிய கட்சி, இருக்க போகிற கட்சி திமுக தான். தமிழாக அரசும் எதிர்கட்சிகளும் அனைத்தும் சேர்ந்து சூரப்பாவை எதிர்த்த போது சூரப்பாவை ஆதரித்த ஒரே நபர் தமிழ்நாட்டில் கமலஹாசன் மட்டும்தான். ஆனால் சீமானோடு இருக்கிற முரண்பாடு என்பது திராவிட இயக்க சித்தாந்தத்துக்கு எதிரானவராக இருக்கிறார். ஆனால் அவர் பாஜக எதிர்க்கிறார். தினகரனுக்காக பிஜேபி பேச வேண்டிய அவசியம் இல்லை. திருமாவளவன் பிஜேபியின் பி டீமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் கமலஹாசன். உங்களால் மறுக்க முடியுமா? இல்லை. திமுகங்கிற கட்சி தமிழர் விரோத கட்சிங்கிறது நான் உறுதியாக இருக்கிறேன். அது எனக்கு ரெண்டாம் கட்ட கருத்தோ மாறுபட்ட கருத்தோ கிடையாது. இருந்து நீங்கள் மாறவே மாட்டீங்க? ஒருபோதும் மாற மாட்டேன். காங்கிரஸை கடுமையாக எதிர்க்கிறீங்களா? நிச்சயமா. ஆனால் காங்கிரஸை கூட்டணிக்கு வாவான்னு அழைத்தது யார்? திமுக ஆதரவாளர்கள் திட்டமிட்டு முன்வைக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரை ஒரே விஷயம், அவசியம்னு சொல்ல முடியும். நீங்க வந்து டிடிவி பிஜேபியின் பி டீம்னு சொல்றீங்க, நீங்க அதுக்கான உள்ளங்கள் நடிக்கணும் போல ஒரு ஆதாரம் இருக்குன்னு, அது போல அவங்களும் ஆதாரங்களை காட்டுறாங்க. சாதிகளை ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஒழித்து விட முடியாது. பெரியாரால் முடியாதது, பாபா சாஹிப் அம்பேத்கரால் முடியாதது, உங்களாலும் என்னாலும் முடியும் என்று நம்புவதே ஏமாற்றுத்தனம், மோசடித்தனம். இல்லை, முடியும் முடியாதுங்கிறத விட தேவையா தேவையில்லான்னு பேசுவோம். நீங்கள் சரத்குமாரை சொன்னீங்க, நான் திமுக அதிமுகவே சொல்கிறேன். எந்த சாதி அதிகமாக இருக்கிறதோ அவர்களைத்தான் நிறுத்துகிறார்கள். கமல் என்ன பண்ணுறாரு? சாதிகளின் கூட்டமைப்பை ஏன் உருவாக்கக்கூடாது? மறைந்திருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் இருந்து விஷம் என்பது நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? கவுண்டர்கள் ஆள்றாங்க, வன்னியர்கள் ஆள்றாங்க, முக்குளத்தோர் ஆள்றாங்க. மூன்று சாதி தான் ஆளுகுது, மூன்று சாதி தான் தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கிறது. இப்போ நான் இன்னைக்கு ஆதித்தமிழர் பேரவையின் தலைவர் பழ அதி அதிகமான சீட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு அதிகமானுக்கு சீட்டு கொடுத்தா அந்த சமூகத்துக்கு எல்லாம் மாறிடுமா? நீங்க 1900 சீட்ல 1900 சீட்டு கொடுத்தா மாறிடும். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தலைவர்களோடு ஆதன் தமிழ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், மதிப்பிற்குரிய திரு KM ஷெரீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். மகிழ்ச்சி. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு KM ஷெரீஃப் அவர்களை முதல் முறையாக ஆதன் தமிழ் பேட்டி காணுகிறது, அதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த அடிப்படையில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பயணத்தை நாங்கள் வந்து பார்க்குறோம். 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஆதரிக்கிறீங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கமன்ற கழகத்தை ஆதரிக்கிறீங்க. தற்போது 3வது அணியை கட்டமைத்து கொண்டிருக்கக்கூடிய கமலஹாசனை ஆதரிச்சிருக்கிறீங்க, அவரோட கூட்டணி வச்சுருக்கிறீங்க, 10 தொகுதியில் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. எதற்காக கமலை ஆதரிக்கணும், எதற்காக மாறி மாறியான ஒரு கூட்டணி? முதலாவது, நாங்கள் எங்கேயும் மாறலை. ஒரு நிலையான நோக்கத்தோடு, அடிப்படை கொள்கையோடு எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். நாங்கள் ஆதரித்த கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். திமுக இப்போ வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரே அணி, தலைமைத்துவ அணின்னு திமுக தான் முன்னிறுத்தப்படுகிறது. ஆனால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தேர்தலுக்கு பின்னால்
பிஜேபியோடு அதிகபட்ச நட்புணர்வோடு இருக்கக்கூடிய கட்சி, இருக்க போகிற கட்சி திமுக தான். அப்போ நாங்கள் வந்து முதல்ல திமுகவை ஆதரித்தோம். அப்போ திமுகவோட நிலை, நீங்கள் குறிப்பாக இந்த என்ஐஏ போன்ற சட்டங்களுக்கு எதிராக, குடியுரிமை சட்டங்களுக்கு எதிராக திமுகவின் நிலைப்பாடு சந்தேகத்துக்குரியது. அது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலேயும் அது நடந்து கொண்ட விதம், அப்போ அதை தாண்டி இப்போ திமுகவின் நடவடிக்கை சந்தேகத்துக்குரியதாக இருப்பதால் ஒரு மாற்று அணியை கடந்த காலங்களில் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றுங்கிறது இல்லை. இப்போ இருக்கிற ஒரு கட்சிகளில் தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது. நமக்கு பெரிய சாய்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது. இப்போ வட இந்தியாவில் அல்லது தென்னிந்திய பகுதிகளில், கேரளாவில் இருப்பது போன்று கூட ஒரு சாய்ஸ், இந்த கட்சி சரியில்லைனா இது, இது சரியில்லைனா இது, அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளே தமிழக மக்களுக்கு இல்லை. திமுக, திமுக விட்டால் அதிமுக, இந்த இரண்டு அணிகள் தான் பலம் வாய்ந்த அணிகளாக இருக்கிறது. அதுலேயும் ரெண்டுமே சந்தேகத்திற்கு உரிய அணிகளாகத்தான் இருக்கிறது. பிஜேபியோடு ஒன்று வாயில் புறமாக நட்புணர்வு ஒரு கூட்டணி வைத்துக் கொள்கிறது, இன்னொன்று கொள்ளைப்புற வழியாக கூட்டணி வைத்துக் கொள்கிறது. அப்போ எல்லாருமே பிஜேபி அணியோடு தான் இருக்கிறார்கள். நாங்கள் தினகரனை கடந்த காலத்திலே நம்பினோம். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னவென்று கேட்டால், தினகரனும் பிஜேபியினுடைய ஒரு அணியாகத்தான் இருக்கிறார். அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அவர்கள் வந்து சசிகலாவை இந்த தேர்தலை பற்றி பேசக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் அமைதியாக இருப்பது, அரசியலை விட்டு ஒதுங்க சொன்னால் ஒதுங்கிக் கொள்வது, இப்படி அமமுக சசிகலா உள்ளிட்டவர்கள் அந்த தொடர்போடு தான் இருக்கிறார்கள். ஏற்கனவே பிஜேபியோடு கூட்டணி வைத்திருந்தது திமுக, இன்றைக்கு கூட்டணியாக இருப்பது அதிமுக, அவர்களோடு தொடர்பில் இருப்பது அமமுக. அப்போ இதை தாண்டி பிஜேபியோடு இதுவரை உறவு கொள்ளாத, நட்பு கொள்ளாத, தொடர்பு கொள்ளாத அமைப்பாக மக்கள் நீதி மையத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தான் மக்கள் நீதி மையத்தை ஆதரிக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் ஏற்பட்டது. நாங்கள் ஒரே வழியிலே தான் பயணிக்கிறோம். பிஜேபிக்கு எதிராக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை ஜனநாயக ரீதியாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் ஆதரித்த கட்சிகள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் வந்து குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறீங்க. திமுக வந்து மறைமுகமாக பாஜகவோடு உறவு வச்சிருக்கிறது. சார், இப்போ கமலஹாசன் எந்த வகையில் பாஜகவை எதிர்த்து களத்தில் பயணம் பண்ணியிருக்கிறார்? ஏதாவது சிஏ எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறாரா? பாஜகவை எதிர்த்து அவர் நடத்திய போராட்டங்களை உங்களால் பார்க்க முடியுமா, காட்ட முடியும்? இல்லை, சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா, அவர்கள் வந்து ஒரு பெரிய அரசியல் அறிவுமிக்க ஒரு அமைப்பை நீண்ட காலமாக தொடங்கி நடத்தி வைக்க நடிச்சிட்டு வரலை. யார்? கமலஹாசனை பொறுத்தவரை அவங்க ஒரு அமைப்பாக இருந்தவர்கள். மக்கள் நீதி மையம் என்பது ஒரு அமைப்பு தான், ஒரு ரசிகர் மன்றங்கிற பேர் இல்லாமல் ஒரு அமைப்பாக நடத்தி கொண்டு வந்தவர்கள். அவர்கள் வந்து ஒரு அரசியல் களத்தை சமீப காலமாக தான், அதாவது சமீப காலம்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் அவர்கள் சந்திக்கிறார்கள். எனக்கு தெரிந்து முதன் முதலிலே கோட்ஸே ஒரு தீவிரவாதி என்கிற வார்த்தையை தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கங்கள் கூட பயன்படுத்தியது கிடையாது. கமல் தான் முதன் முதலிலே பயன்படுத்துகிறார். அதற்காக அவர் மீது வழக்கெல்லாம் கூட போடப்பட்டது. இன்றைக்கு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ கோட்ஸே மீதான ஒரு புரிதல், பிஜேபியின் மீதான ஒரு புரிதல், திமுக அதிமுகவை தாண்டி கமலுக்கு இருப்பதாக நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் நான் ஆதரிக்கிறேன். இல்லை, அவர் பிஜேபியை ஆதரித்த குரல்களாக பல இடங்களை பார்க்க முடியும். தமிழாக அரசும் எதிர்கட்சிகளும் அனைத்தும் சேர்ந்து சூரப்பாவை எதிர்த்த போது சூரப்பாவை ஆதரித்த ஒரே நபர் தமிழ்நாட்டில் கமலஹாசன் மட்டும்தான். பல எல்லா தான் 100 விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிற நேரத்தில் 100 ஒரு கட்சி ஒரே மாதிரி நிலைப்பாடை எடுக்க முடியாது. இப்போ வந்து பல பிரச்சனைகளில் கமல் தமிழுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். சில விஷயங்களில் ஒரு நடுநிலை நோக்கோடு பேசியிருக்கிறார். சில இடங்களில் நாம் வைத்திருக்கிற ஒரு பொது கருத்துக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார். இதை வைத்து கொண்டு ஒரு அரசியல் கட்சியை தீர்மானிக்க முடியாது. ஆனால் எல்லா விதத்துலேயும் இப்போ நான் சொல்லுகிற கருத்துக்களும் கொள்கைகளும் மக்கள் நீதி மையத்தினுடைய கருத்துக்களும் கொள்கைகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் இப்போ எங்களுடைய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியும் மக்கள் நீதி மையம் ஒன்றாக இருக்கணும். அதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ ஈழ பிரச்சனையில் காங்கிரஸுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, திமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதே மாதிரி ஈழ பிரச்சனையில் பிஜேபிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, அதிமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்போ எல்லா விஷயங்களிலேயும் ஒரே நோக்கோடு தான் பயணிக்க வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லை. இல்லை, இப்போ குறைந்தபட்ச நோக்கோடு, ஒரு குறைந்தபட்ச பொது திட்டத்தோடு தான் எந்த அரசியல் கட்சியும் பயணிக்க முடியும். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே 3வது அணியை அமைத்து ஒரு மாற்றை உருவாக்கிய ஒரு வரலாறுலாம் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. இல்லை, இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது. இந்த நம்பிக்கையில் மக்களது மையத்தோடு இணைஞ்சு வெற்றியை பெற முடியும் நீங்கள் நம்புறீங்க? அதாவது இன்றைக்கு இருக்கிற வாக்காளர்களில் ஒரு குறைந்தபட்சம் 20% புதிய வாக்காளர்கள், ஓகே, இளம் வாக்காளர்கள் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் கடந்த காலங்களில் என்னென்னா, இப்போ ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் காங்கிரஸ் தனியாக நின்றுருக்கிறது, அதுக்கு முன்னாடி பழைய காங்கிரஸ் தனியாக நின்றுருக்கிறது,
கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனியாக நின்றுருக்குது. அப்பொழுதெல்லாம் வந்து இப்பொழுது இருக்கிற மாதிரி மீடியாக்கள் இல்லை. இன்றைக்கு ஒரு சர்வசாதாரணமாக ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறேன். கென்னடி இறந்து போனார் என்கிற செய்தி 8 நாள் கழித்து தான் தமிழ்நாட்டின் கிராமப் பகுதிகளுக்கு போய் சேர்ந்துச்சுன்னு நான் படிச்சிருக்கிறேன். அதாவது 1 வாரத்துக்கு மேலே. இன்றைக்கி அப்படி ஒரு மனிதர் யாராவது அல்லது சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்படுகிறார் அப்படின்னு வச்சுங்களேன், தூக்கிலிடப்பட்டு 2nd வந்து நம்முடைய குக்கிராமங்களுக்கு செய்தி போகிறது. அப்போ இந்த புதிய வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள், இவர்கள் கடந்த காலங்களில் ஒரு மாற்றத்தை சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்புங்கிறத அவங்களுக்கு கொடுக்கப்படலை. ஏன்னா இந்த மாதிரி மீடியாக்கள் இல்லை. ஒரு செல்லில் உடனடியாக உலகம் நம் கைக்குள்ளே இருக்குது. அப்படி வாய்ப்புகள் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மாற்று அணியை பற்றி மக்கள் சிந்திக்கவில்லை. இன்றைக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. நான் கடந்த காலத்தில் மக்கள் நல கூட்டணி தோற்று போனதற்கே வந்து அவர்களுடைய நீண்ட செயல் திட்டம் இல்லை, உடனடியாக அவர்கள் முடிவெடுத்தது தான். அதனால் மக்களுடைய நம்பிக்கையை அவர்களால் பெற முடியவில்லை. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு ஒரு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாலே மிகுந்த ஒரு அவதானிப்போடு இந்த ஒரு மாற்று அணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இல்லை, இப்போ இந்த மாற்று அணியில் கூட முக்கியமான முகங்களும் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். வெகு காலமாக அதிமுகவோடு பயணித்த சமத்துவ மக்கள் கட்சி, புதிதாக இருக்கக்கூடிய ரவி பச்சமுத்து, தற்போது நீங்கள் போன்றோர் தான் வந்து கட்டமைச்சிருக்கிறீங்க. ஏன் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியால் தனித்து நிற்க முடியல? நீங்கள் சொல்வதைப் போலவே இளம் வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு வாக்களிக்கிறோம் நம்ம பார்க்க முடியாது. அவரோட சதவீதமும் மக்கள் எதிர்ப்பு சதவீதமும் டிடி சதவீதமும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான், ஈக்குவல் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் நாம் தமிழர் கட்சியை அணுகலை? இல்லை, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கும் எங்களுக்குமான வேறுபாடு ஒன்றே ஒன்று தான். இங்கே திராவிட இயக்க சித்தாந்தம் தான் வெற்றி பெறும், அதுதான் தமிழ் தேசியம் என்று எங்களை போன்றவருடைய கருத்து. தமிழ் தேசியம் வேறு, திராவிட இயக்க சித்தாந்தம் வேறு அல்ல. தமிழ் தான் திராவிடம், திராவிடம் தான் தமிழ். அன்றைய நிலைமையில் வந்து தமிழ் தேசியம் என்பது திராவிட தேசியம் தான் தமிழ் தேசியத்தை அறிமுகப்படுத்தியது. ரெண்டு வேற வேற இல்லை, அது ஒரே ஒரு வேறுபாடு தான். வேறுபாடு இன்னொரு விஷயம் நீ கூட்டணி இல்லை சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம், பெரியாரை அப்புறப்படுத்தி விட்டு தமிழக அரசியலை ஒருபோதும் யாராலும் சந்திக்க முடியாது, சிந்திக்க முடியாது. அப்போ பெரியாரை அப்புறப்படுத்தி விட்டு ஒரு தமிழ் தேசியத்தை உருவாக்க வேண்டும் என்று சீமான் விரும்புகிறார். எந்த இடத்துல பெரியார் எதிர்த்திருக்கிறார்? பெரியாரை தமிழர் தந்தை என்று சொல்வதற்கே அவர் வந்து தயாராக இல்லை. அதற்கு எதிரான கருத்துக்களை முன்னிறுத்துகிறார். திராவிட சித்தாந்தத்துக்கு 100% எதிரான கருத்துக்களை அவர் முன்னெடுக்கிறார். இப்போ நான் எங்களுடைய கருத்து என்னென்னா, திராவிட சித்தாந்தம் தான் திமுகவோ அண்ணாதிமுகவோ அல்ல. அவர்கள் திராவிட சித்தாந்தத்தில் இருந்து பிழையாக சென்றவர்கள். திமுகவும் சரி அண்ணாதிமுகவும் சரி, பெரியாருடைய லட்சியங்களை கொள்கைகளை திமுக ஒருபோதும் நடைமுறைப்படுத்தவில்லை. இப்போ ஒரு சில கொள்கைகளை வந்து சொன்னிச்சுங்கிறதுனால அது சரியாக. இன்னைக்கு இந்தியாவிலேயே 69% இடஒதுக்கீடு பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஆமாம், இதற்கு காரணம் திமுகவும் இல்லைன்னு சொல்கிறேன். நான் இதுக்கு காரணம் பெரியார்னு சொல்கிறேன்னா, பெரியாருடைய உழைப்பை பயன்படுத்தி கொண்டது திமுகவும் அண்ணாதிமுகவும். பெரியார் பின்பற்றியவர்கள் தான் அந்த கட்சி இல்லைன்னு சொல்றாங்க. பெரியார் வாக்கரசியல் இல்ல, வாக்கரசு இருக்கக்கூடிய கட்சி திமுக அதிமுக, அவங்க தான் செய்ய முடியாது. இல்ல, நான் என்ன வாக்கரசியல் இல்லாம தான் பெரியார் வந்து இங்கே எல்லா வகையான உரிமைகளையும் நிலைநாட்டினார். முதன் முதலில் இந்திய அரசியல் சட்டம் திருத்தப்பட்டதே பெரியார் தானே, அது வாக்கரசியலால் அல்ல. பெரியார் என்கிற தனி மனிதரால், அவருடைய தொண்டர்களால், தோழர்களால் அந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அப்போ இவங்க வந்து மிகப்பெரிய ஜனநாயக ரீதியான உரிமைகளை பெற்றோம் என்று அண்ணா வந்து எப்படின்னா, ஒரு முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல திராவிட இயக்க கொள்கைகளை ஒரு கோணலாக்கிய பெருமை அண்ணாவுக்கு உண்டு. அண்ணா 2 சாதனைகளை செய்திருக்கிறார், நாம் மறுக்க முடியாது. ஒன்று, சுயமரியாதை திருமணங்கிறத வந்து சட்டபூர்வமாக்கினார். 2வது, தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தார். 2 மட்டுமே ஒரு 4-5 முறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியின் சாதனை என்று நம்மளே சொல்ல முடியல. இன்னைக்கு நீங்களே ஒப்புக்குவீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு வளர்ச்சியில் எந்த இடத்துல இருக்குது, ஜிடிபி ரேட்டில் எந்த இடத்துல இருக்குது, கல்வியில் எந்த இடத்துல இருக்குது, பொருளாதாரத்தில் எந்த இடத்துல இருக்குது, பல வளர்ச்சிக்கான குறியீடுகளை தமிழகம் எந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு தமிழகம் வந்ததுக்கான காரணம் இந்த 2 திராவிட கட்சிகள் தானே? இதை மறுக்கிறீங்க? நான் கேட்குறேன், அப்போ காமராஜர் ஒன்றுமே செய்யலைங்கிறீங்களா? செய்யலன்னு யாருமே சொல்லலையே, செஞ்சிருக்கிறாங்க. இவர்கள் இருவரும் செய்யலன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அவர் தொடங்கி வைத்தார், அதை இவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். என்னுடைய கேள்வி என்பது, என்னுடைய குற்றச்சாட்டு என்பது, இவர்கள் 100% செய்ய வேண்டிய வேலையை 10% தான் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். உண்மையிலே பெரியாரை பின்பற்றுபவர்களாக இருந்தால் 100% இவர்கள் முடித்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் செய்யவில்லை. 10% நீங்கள் திமுக அண்ணாதிமுக இல்லாமல் யார் வந்தாலும் செஞ்சுருப்பாங்கங்கிறது என்னுடைய கருத்து. சரி, ஸோ பெரியாரை ஏற்காததுனால நீங்கள் வந்து சீமானையும் நீங்கள் ஏற்கலை அப்படிங்கிறத உறுதியாக இருக்கிறேன்.
இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க கமலஹாசன் அவர்கள் இப்போ திராவிடத்தை எப்படி பார்க்குறாரு, தமிழ் தேசத்தை எப்படி பார்க்குறாரு, இதற்கெல்லாம் அவர்கிட்ட விவாதம் பண்ணியிருக்கிறீங்க? இல்லை, அதாவது நாங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சி தான், இவங்களுக்கு குறை, அதாவது பெரியாரை அவர் எதிர்க்கவில்லை, அவ்வளவுதான். பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை அவர் சொல்லவில்லை, அதோட முடிஞ்சு போச்சு. ஆதரிக்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லையா? இல்லை, அது தேவையில்லை, எதிர்க்கவில்லை, அவசியம் இல்லை. எங்களுக்கு எங்களை பொறுத்தவரை பெரியாரையோ திராவிட இயக்கத்தையோ விமர்சிக்கவில்லை. நீங்கள் கட்சிகளை விமர்சிக்கிறது, ஆட்சியை விமர்சிக்கிறது என்பது வேறு, திராவிட இயக்க சித்தாந்தத்தை விமர்சிப்பது என்பது வேறு. அவர் திராவிட இயக்க சித்தாந்தத்தை விமர்சிக்கவில்லை, திமுக அண்ணாதிமுகவை விமர்சிக்கிறார், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் சீமானோடு இருக்கிற முரண்பாடு என்பது திராவிட இயக்க சித்தாந்தத்துக்கு எதிரானவராக இருக்கிறார். ஆனால் அவர் பாஜக எதிர்க்கிறாரு. இல்லை, அது எல்லாரும் எதிர்ப்பாங்க. நீங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுகிற எல்லாரும் பாஜகவை ஆதரிக்கவே முடியாது. நீங்கள் அவர் எதிர்க்கிறார் என்பதை தாண்டி தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட யாரும் பாஜகவை ஆதரிக்க முடியாது. அந்த அடிப்படையில் பாஜகவே அவர் எதிர்க்கிறார். அவ்வளோ இல்லை, அந்த இடத்துல நீங்கள் ஒற்றுமையாகலாம் நான் கேட்குறேன். உங்களுக்கும் பாஜக எதிர்ப்பு இருக்குது, அவருக்கும் பாஜக எதிர்ப்பு தான், அங்கே நீங்கள் ஒற்றுமையாக. எனக்கு என்ன சிக்கல்னா, நான் பெரியார் வழி தமிழ் தேசியம் தேவைன்னு சொல்கிறேன். பெரியார் வழி தமிழ் தேசியம், அதுதான் தமிழ்நாட்டுக்கான சரியான தமிழ் தேசியமாக. இந்த பெரியார் தமிழ் தேசத்தை கமல் ஏற்கிறாரா? இல்லை, அது எனக்கு அவசியம் இல்லை. தேர்தல் அணி, அவர் பெரியாருக்கு எதிராக இல்லை, சீமான் பெரியாருக்கு எதிராக இருக்கிறார், அவ்வளவுதான். பெரியாருக்கு எதிராக இருப்பவரோடு நாங்கள் இணைந்து பயணிக்க முடியாது. பெரியாரை பற்றி கவலைப்படாத, பெரியாரை எதிர்க்காத ஒரு கட்சியோட அமைப்போடு தலைவரோடு பயணிப்பதில் எங்களுக்கு சங்கடம். ஆனால் எந்த இடத்துல வந்து திமுக பெரியாருக்கு எதிராக இருந்து உங்களால் காமிக்க முடியல? திமுக எதிராக இருந்துச்சுலாம் சொல்லலை. இல்லை, எதுக்காக நீங்க இப்ப திமுக சொல்றீங்க? என்னோட கேள்வி முடிச்சிடறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டு 2019 ஆண்டு துவங்கி அதே கூட்டணியை இப்ப 2021 ஆண்டுக்கும் வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க திமுக. அதில் அனைவருடைய நோக்கம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். உங்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய திரு திருமாவளவர்களாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், அனைவருமே அங்கே அங்கே தான் இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் போயிருந்தீங்கன்னா அது இன்னும் அந்த அணிக்கு கூடுதல் பலம் தானே? நீங்கள் அங்கே போகலாம், அல்லது அங்கே இடம் கிடைக்காதன் காரணமாக? அப்படி இல்லை, அப்படி இல்லை. நான் வந்து நீண்ட காலமாக ஒரு, அதாவது என்ன சொல்ல போனால், 2016 தேர்தலுக்கு அப்புறமே திமுகவுக்கு எதிரான, அதாவது திமுக செய்கிற தவறான விஷயங்களை அம்பலப்படுத்துகிற வேலையை தான் நான் செஞ்சுக்கிருக்கேன். இப்போ கூட்டணி மாதிரி, ஆமாம், பாஜக மாதிரின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு அமைப்பை எதிர்க்கிறோம் என்பதற்காக நான் பாஜக ஆதரவாளர் இல்லை. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து தனித்து போட்டியிடுகிறது கேரளாவில், கம்யூனிஸ்ட் தனித்து போட்டியிடுகிறது, பிஜேபி தனித்து போட்டியிடுகிறது, எஸ்டிபிஐ முஸ்லீம் லீக்குகள் தனித்து போட்டியிடுகிறார்கள். அதற்காக பிஜேபியை எதிர்ப்பவர்கள் எல்லாம், அல்லது காங்கிரஸை ஆதரிப்பவர்கள் எல்லாம், அல்லது எதிர்ப்பவர்கள் எல்லாம் பிஜேபி அணி அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்போ கேரளாவுக்கு ஒரு நியாயம், மேற்கு வங்காளத்துக்கு ஒரு நியாயம். மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சொல்கிறீங்க நிச்சயமா? எப்படி எப்படி சொல்கிறேன்? இந்த இப்போ சமீபத்தில் நடந்த செய்திகளை வைத்து சொல்லுகிறேன். அவருடைய பேச்சுவார்த்தை, தினகரனுக்காக பிஜேபி பேசுகிறது அண்ணாதிமுக இடத்துல, அது ஒன்று உள்ளங்கை நெல்லிக்கணி தான். நீங்கள் பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள், உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. தினகரனுக்காக பிஜேபி பேச வேண்டிய அவசியம் என்ன? திருமாவளவன் பிஜேபியின் பி டீமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் கமலஹாசன்ங்கிறார், உங்களால் மறுக்க முடியுமா? இல்லை, அது நான் மறுக்கிறேன். அவர் திமுக என்கிற ஒரு தலைமையின் கீழே இருக்கிறார், அதை இப்பொழுது பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஆனால் அதை அவர் சொல்லுகிறார், அவருடைய தலைமை அந்த சொல்லுவதற்கான தகுதியை பெற்றிருக்கிறதா என்று சந்தேகத்திற்கிடம். இல்லை, இப்போ ரொம்ப குறிப்பாக என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்கன்னா, கமல் அவர்கள் மீது இத்தனை ஆண்டு காலமாக திரைத்துறையில் பயணப்பட்டவர், ஏதாவது ஒரே ஒரு திரைப்படம் இத்தனை இப்போ இவர் ஊழல் பேசுகிறாரு, இதெல்லாம் எதிர்க்கணுங்கிறாரு, பல விஷயங்களை மாற்றணுங்கிறாருல, ஒரே ஒரு சமூக நீதி சார்ந்த ஒரு திரைப்படமாக காட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துல கூட சமூகம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்காத நபர் இப்போது வந்து நான் அரசியலை மாற்றம் பண்ணுவேன் சொல்கிறது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலைங்கிறாங்க. நான் கேட்குறேன், சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று திரைப்படம் எடுத்தவர்கள் தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்களாக நீங்கள் யாரையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? தமிழ்நாட்டில் அரசியல் தலைவராக முகிழ்த்த ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் சமூகத்தை மாற்றக்கூடிய வகையில் வசனங்கள் எழுதலையா? திரையில் அவருடைய பங்களிப்பு செய்யலையா? அவர் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொறுப்பாளராக, நிர்வாகியாக இருந்துதான் கதை வசனகர்த்தாவாக வந்தார். அவர் கதை வசனகர்த்தாவாக இருந்து திமுகவுக்கு வரலை. ரெண்டுக்குள்ள வேறுபாடை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ சரத்குமார் பல பொது நிகழ்ச்சிகளில், அதாவது அவருடைய திரைப்படங்களில் பல சமூக மாற்றங்களை பேசியிருக்கிறார். விஜயகாந்த் சமூக மாற்றங்களை பேசியிருக்கிறார். அவர்களெல்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருந்ததா? இல்லை. ஆனால் இவர் வந்து ஒரு திரைத்துறையில் இருந்தவர், இங்கே சமூக அநீதி நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டதற்கு பின்னாலே வெளியில் வந்திருக்கிறார், அவ்வளவுதான். ஆரம்பத்தில் ஏன் வரல, கடைசியில் ஏன் வந்தாரெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. இல்லை, இப்போது உதாரணத்திற்கு
தமிமுன் அன்சாரி எடுத்துக்கிறோம். தமிமுன் அன்சாரி வந்து 2016 ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி வைத்து அவருடைய சின்னத்திலேயே நின்று இப்போது திமுக கூட்டணி ஆதரிக்கிறார். அவர் சீட்டு கிடைக்கல, ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய ஒற்றை நோக்கு பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, ஸோ நான் திமுக கூட்டணியை ஆதரித்து நான் பரப்புரை மேற்கொள்ளுவோங்கிறார். அதற்கு நீங்கள் இணங்கலை அல்லது உங்களை திமுக அழைக்கலையா? இல்லை இல்லை, அப்படின்னா திமுகங்கிற கட்சி தமிழர் விரோத கட்சிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். அதில் எனக்கு ரெண்டாம் கட்ட கருத்தோ மாறுபட்ட கருத்தோ கிடையாது. இதில் நீங்கள் மாறவே மாட்டீங்க? ஒருபோதும் மாற மாட்டேன். ஏன்னா திமுகவின் நிலைப்பாடு அப்படி. தவறான செடியில் பூத்த சரியான மலர்னு வாஜ்பாயை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியது யார்? கமல் நிறுத்தினாரா? யார் நிறுத்தினது? கலைஞர் தான் நிறுத்தினார். கமல் எப்படி நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கவே மாட்டார்னு உறுதியாக? அப்படியெல்லாம் எனக்கு எந்த உறுதியும் இல்லை. இன்றைக்கு வரை அவர் வந்து பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார். பாஜகவை எதிர்த்து அவரே தேர்தல் களம் காண்கிறார் கோயம்புத்தூரில், அவ்வளவுதான். நாளைக்கு அவங்க எப்படி இருப்பாங்கலாம் நான் அதுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. இல்லை, ஆனால் திமுக அண்ணா திமுக எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே அவங்க பிஜேபியோட கூட்டு சேர்ந்தவங்க ரெண்டு பேரும், இவர் ஒருத்தர் தான் சேராதவர், அவ்வளவுதான். இல்லை, திமுக சொல்கிறாங்களே இதுக்கப்புறம் நாங்கள் வந்து கண்டிப்பாக பாஜகவை கடுமையாக எதிர்ப்போம், மத்தியில் இருந்தாலும் எதிர்ப்போம் அப்படிங்கிறத உறுதியாக பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், திமுகவை ஏன் நம்ப முடியாதுங்கிறதுக்கு காரணம் அவங்க தான் சார் பிஜேபியை கடுமையான விமர்சனம் செய்தவர்கள். ஆர்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராக ஒரு திராவிட இயக்க சித்தாந்தத்தை இந்தியா முழுக்க கொண்டு போக வேண்டும் என்று பல மேடைகளிலே முழங்கியவர் கலைஞர் தான். அதுக்காக அவருடைய தலையை வெட்டுவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்படி சொன்னவர்களோடு கூட்டணி சேர்ந்தவர்கள் யார்? நீங்கள் சித்தாந்த ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் சித்தாந்தம், திராவிட இயக்க சித்தாந்தம், இது ரெண்டுக்கும் ஒரு காலத்திலையும் ஒத்துப்போகாது. அவர்களுக்கு நேர் எதிரானவர்கள் இவர்கள், இவர்களுக்கு நேர் எதிரானவர்கள் அவர்கள். அப்படி நேர் எதிரான சித்தாந்தத்தோடு முதன் முதலில் கூட்டு சேர்ந்தவர்கள் யார்? ஜெயலலிதா விட்டுட்டு போயிருச்சுனோடனே அதை தூக்கி கையில் ஏந்திக்கிட்டு பிஜேபியை பற்றி நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், அவர்கள் அப்படியானவர்கள் அல்ல என்ற சமாதானத்தை தமிழக மக்களுக்கு சொன்னவர்கள் யார்? அதான் எங்களுடைய கேள்வி. அப்போ திமுக நம்பிக்கைக்குரியது அல்ல என்பதற்கு நான் ஏராளமான எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். இல்லை, இப்போது நீங்கள் வந்து காங்கிரஸை கடுமையாக எதிர்க்கிறீங்களா? நிச்சயமா. ஆனால் காங்கிரஸை கூட்டணிக்கு வா வான்னு அழைத்தது யார்? கமலஹாசன். என்னன்னா விடுதலை சிறுத்தைகளையும் வாங்க வாங்கன்னு அழைத்தது கமலஹாசன். ஒரு அணியினுடைய தலைவர் காங்கிரஸை அழைக்கிறார், அதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. ஒரு அணி பிஜேபி அழைக்குது, நீங்க ஏன் அப்போ அதையும் கண்டுக்கணும்? எந்த பிஜேபி? பிஜேபி அழைக்குதுன்னா நீங்க போய் கூட்டணி வைப்பீங்களா? அப்போ அது எப்படி வைக்க முடியும்? அப்ப காங்கிரஸ் காங்கிரஸ் நான் சொல்றது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. காங்கிரஸ் எங்களை ஏமாற்றி வஞ்சித்து விட்டது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டுக்கும் பிஜேபி மீதான குற்றச்சாட்டுக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. பிஜேபி எங்களுக்கு எதிர்கட்சி, இந்த நாட்டில் எங்களை வாழக்கூடாது என்று சொல்லுகிற கட்சி, இந்த தேசத்தை விட்டு எங்களை அப்புறப்படுத்த வேண்டும், துரத்த வேண்டும் என்று சொல்லுகிற கட்சி, இந்துத்துவாவை முன்னிறுத்துகிற கட்சி, சரி, இது பிஜேபி. பிஜேபியோடு நாங்கள் ஒட்டோ உறவோ வைத்துக்கொள்ள முடியாது, வாய்ப்பில்லை. ஆனால் காங்கிரஸ் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸுக்கு இஸ்லாமியர்கள் வாக்களித்திருக்கிறோம், தலித்துகள் வாக்களித்திருக்கிறோம், இந்த தேசத்தினுடைய ஒடுக்கப்பட்ட பெரும்பான்மையான மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் அளித்து விட்டது காங்கிரஸ். இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. எனவே காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டுகளுக்கும் பிஜேபி மீதான குற்றச்சாட்டுகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஒருவேளை காங்கிரஸும் கமல் தலைமையில் கூட்டணி அமர்ந்திருந்தாலும் நீங்கள் இந்த கூட்டணி நிச்சயமாக இருந்திருப்போம். ஏதாவது எங்களை ஏமாத்திட்டாங்கிற அந்த வேதனை தானே தவிர காங்கிரஸ் மீது, காங்கிரஸ் இல்லாமல் போக வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. காங்கிரஸ் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இல்லை, இப்போது உதாரணத்துக்கு என்ன கேட்குறேன்னா, கமல் அவர்களின் மீது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேட்டிகளின் போதோ பேச்சுகளின் போதோ கட்டுமையாக பாஜகவையோ மூலிகளையோ தாக்குனது கிடையாது. உதாரணத்திற்கு அதுவும் தின்னதாக கட்சி இல்லையே பாஜக அப்படின்லாம் அவர் பேசுனது, காவியும் கருப்பும் ஒன்று தான் அப்படின்னு அவர் போன்ற கருத்துக்கள், அவருடைய பொருளில் அவருடைய கருத்துக்களை சொன்னதெல்லாம் இவர் ஏதோ ஒரு வகையில் பாஜக அவருடைய முகமாக தான் தமிழகத்தில் களமிறக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஆனால் காரணங்களும் அடுக்குனாங்க. இதை நீங்கள் மறுக்க முடியல. அதாவது இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல், திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் பாஜகவின் பி டீம் என்று குற்றம் சாட்டப்படுகிறார்கள். திமுகவை ஆதரித்தால் அவர்கள் திராவிட இயக்க சித்தாந்தவாதிகளாகவும், திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் பிஜேபியினுடைய பி டீம் என்றும் ஒரு குற்றச்சாட்டை திமுக ஆதரவாளர்கள் திட்டமிட்டு முன்வைக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரை ஒரே விஷயம், பிஜேபி எப்படி அவசியம்னு சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் வந்து டிடிவி பிஜேபியின் பி டீம்னு சொல்கிறீங்க, நீங்கள் அதுக்கான உள்ளங்கள் அணிக்கணி போல ஒரு ஆதாரம் இருக்குன்றீங்க, அது போல அவங்களும் ஆதாரங்களை காட்டுறாங்க கமல். இல்லை, நாங்கள் ஒருபோதும் வந்து பிஜேபி அணியோடு கமல் பேசவில்லை, அவர்களை கூட்டணிக்கு அழைக்கவில்லை. இங்கே காவின்னா வந்து இப்போ நான் சொல்கிற, இப்போ என்னோட இருக்கிற பல தோழர்கள் காவி தான் கட்டுறாங்க. காவி பௌத்தத்தின் நிறம்னு எங்கள் தோழர்கள் சொல்கிறாங்க, காவி இந்துத்துவாவின் நிறம் என்று பிஜேபி சொல்லுகிறது. அது நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது.
திமுக வந்து கார்ப்பரேட் கம்பெனியாக மாறி வருகிறது. இப்போ பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள்லாம் வந்து அந்த கட்சியை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து மக்கள் முன்வைக்கிறாங்க. அந்த பிரசாந்த் கிஷோரை முத முதல் சந்திச்சு பேசினதே கமலஹாசன் தானே? இல்லை, ஒருத்தரோடு முத முதல்ல ரொம்ப நாளாக அவரோட இணைப்பில் இருந்தது அவர் தான். நான் சொல்றது, ஒருத்தரோடு நட்பாக இருப்பதற்கும் அவர்களை தன்னுடைய ஆலோசகர்களாக அறிவிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவருக்கும் இவருக்கும் என்ன நட்பு இருந்த போது? அவர் ஒரு அரசியல்வாதியாக ஒரு அரசியல் முன்னராக இருக்கிறார். இப்போ எனக்கு பிஜேபியில் பல நண்பர்கள் இருக்கிறார்கள், அந்த நட்பு என்பது வேறு. அந்த வகையான நட்பு தான் எதுவும் உண்டு. அவ்வளோதான், அவ்வளோதான். பிஜேபியில் பல நண்பர்கள் இருக்கிறார்கள், பிஜேபியினுடைய பல தலைவர்கள் எனக்கு வேண்டியவர்கள் தான். அவர்களுடைய நோக்கம் கொள்கை என்பது வேறு, என்னுடைய நோக்கம் கொள்கை என்பது வேறு. இல்லை, இப்போ நீங்கள் வந்து பெரியார் வரி தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துறீங்க, சாதி ஒழிப்பு பற்றி பேசுறீங்க, மே 17 இயக்கம் திராவிட இயக்கங்களோடு நீங்கள் கலந்து களத்தில் பல போராட்டங்களை பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியாக சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் சரத்குமார் அவர்கள் ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறாங்க, சாதி பற்று இருக்கலாம், சாதி வெறி இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் நிலைப்பாடு இப்படி இருக்குது, இது நீங்கள் ஏற்கிறீங்களா மறுக்கல? நீங்கள் ஒரு உண்மையை வந்து நீங்கள் தமிழக மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதாவது ஊடகவியலாளர்களும் உணர்ந்து கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். சாதிகளை ஒருபோதும் தமிழ்நாட்டிலே ஒழித்து விட முடியாது. பெரியாரால் முடியாதது, பாபா சாஹிப் அம்பேத்கரால் முடியாதது, உங்களாலும் என்னாலும் முடியும் என்று நம்புவதே ஏமாற்றுத்தனம், மோசடித்தனம் என்று. இல்லை, முடியும் முடியாதுங்கிறத விட தேவையா தேவையில்லான்னு பேசுவோம். அந்த விஷயத்துக்கே நான் வரலை. முடியுமா முடியாதா அதான் பிரச்சனை. தேவை நமக்கு 1000 இருக்கலாம், எல்லா தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது, எல்லா தேவைகளையும் தீர்த்து வைக்கவும் முடியாது. இல்லை, பெரியார் வழி தமிழ் தேசம்னா சாதி வருஷம் தான் தமிழ் தேசம் அமைக்க முடியும். நான் சொல்கிறேன், தவறானவரா? இல்லை, எங்களுடைய நோக்கம் அதுதான். ஆனால் அதை இப்பொழுது செய்ய முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கு சாதிகளால் அல்லது சாதிய கட்டமைப்புகளால் அப்படியே வந்து இந்த தமிழ் தேசம் என்பது சாதியத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அப்படி கூட வச்சுக்கோங்க இன்றைக்கு இருக்கிற. அப்போ இந்த சாதிகளை ஒழித்து விட்டு தான் தமிழ் தேசியத்தை நோக்கி நகர முடியும் என்பதுதான் பெரியாருடைய சித்தாந்தம். சரி, இப்போ சீமானுடைய சித்தாந்தம் மாறுபடும். தமிழ் தேசியத்தை கட்டமைத்து விட்டு சாதிகளை ஒழித்து விடலாம் அப்படின்னு சொல்லுவார், அது முடியாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் ஒரு குறைந்தபட்ச தீர்வுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து நம்முடைய நோக்கம் ஒரு விஷயமாக இருக்கலாம், நம்முடைய எண்ணம் லட்சியம் ஒரு மாதிரியாக இருக்கலாம், ஆனால் குறைந்தபட்ச தீர்வு என்ன இப்போதைக்கு? இப்போ சாதி பற்று இருக்கணும்ன்றீங்க? இல்லை இல்லை இல்லை, நான் சொல்கிறேன், பற்று இருக்கணுங்கிறத தாண்டி இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். சாதிகளின் கூட்டமைப்பை ஏன் தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடாது? இப்போ குறைந்தபட்சம் சாதிகளின் கூட்டமைப்பை உருவாக்குவது தவறில்லை என்பது என்னை போன்றவருடைய கருத்து. ஏன்னா நீங்கள் சாதி இல்லை, சாதிகளை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிற திமுக, அந்த கருத்தியலை உள்வாங்கி கொண்டு தான் நாங்கள் இயக்கம் நடத்துகிறோம்னு சொல்லுகிற அதிமுக, ரெண்டு கட்சியுமே எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 50 காலத்தில் ஒரே ஒரு தலித் ஒருத்தரை திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தலித் எழில்மலையை ஜெயலலிதா நிப்பாட்டுச்சு. அதை தாண்டி திமுகவோ அதிமுகவோ எந்த தலித்துகளையும் பொது தொகுதியில் நிறுத்துவோம். 2016 திமுக நிறுத்ததுக்கான பட்டியலை ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க. சொல்கிறேன், நீங்கள் எதிர்க்கக்கூடிய சீமானும் நிறுத்திருக்கிறேன். இல்லை சொல்கிறேன், விதிவிலக்குகள் விதியாக ஆயிராது, அது விதிவிலக்கு. 1-2 நான் தான் ஜெயலலிதாவுக்கே சொல்கிறேனே, ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. ஆக பெரும்பான்மையாக இதுதான் நிலைமை. அப்புறம் இன்னொரு அதையும் தாண்டி எந்த சாதி அங்கே அதிகமாக இருக்கிறதோ, ஒரு தொகுதி என்றால் அந்த தொகுதியில் என்ன சாதி அதிகமாக இருக்கிறது, ரெண்டு விஷயம். ஒரு மைனாரிட்டி சாதிக்கு கொடுத்தாங்கன்னா அவர் பெரும் கோடீஸ்வரராக இருப்பார், ஓகே, அப்படி போட்டால் பார்த்து கொடுப்பாங்க. இல்லை அந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் தேர்தலில் நிறுத்துவாங்க. இது எல்லா அரசியல் கட்சியில், இது யாரையும் நான் இவர் விதிவிலக்கு இவர் தள்ளுபடியானவர்லாம் சொல்லலை, கமல் உட்பட எல்லாம் யாராக இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சிகளும் 99% ஒரு அரசியல் கட்சி என்கிற கட்டமைப்பில் அவர்கள் எந்த சாதி இங்கே வலிமையானவர்களாக இருக்கிறார்கள், ஓகே, அதில் யார் பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள், யாரால் இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியும்? ஏன்னா ஜனநாயகம் என்கிற பேரிலே இந்த தேர்தல் நடந்தாலும் ஜனநாயகத்துக்கான தேர்தல் தான் இது. அப்போ இவன் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சாதிகள் இல்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் சரத்குமாரை சொன்னீங்க, நான் திமுக அதிமுகவே சொல்கிறேன், எந்த சாதி அதிகமாக இருக்கிறதோ அவர்களைத்தான் நிறுத்துகிறார்கள். கமல் என்ன பண்ணுறாரு? இல்லை, கமல் பல இடங்களில் வேறு நிறைய நிறுத்தி விதிவிலக்காக எடுத்துக்கலாம், விதிவிலக்காக எடுத்துக்கலாம், அப்படி வச்சுக்கங்களேன். இப்போ என்னுடைய நோக்கம் என்பது திராவிட இயக்கத்தை பெரியாரை உள்வாங்கி கொண்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களே இந்த நிலைமை தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னை போகிறேன், இது கமல் கட்சியினுடைய மக்கள் நீதி மையத்தினுடைய கருத்து அல்ல, இது தமிழக மக்கள் ஜனநாயகத்தினுடைய KM ஷரீஃபினுடைய கருத்து. நான் சமூகங்களின் கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அதாவது சாதிகளின் கூட்டமைப்பை.
இது நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். நான் என்னுடைய கருத்து என்பது பெரியாரால் அம்பேத்கரால் உடனடியாக இப்பொழுது சாதியை ஒழிக்க முடியவில்லை, அதற்கான பாதையை போட்டு சென்றிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஏன் சாதிகளின் கூட்டமைப்பை தமிழ்நாட்டிலே உருவாக்கக்கூடாது? ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் சாதி இல்லை என்று சொல்லிவிட்டு சாதிகளை பயன்படுத்துகிறார்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசியல் கட்சிகளெல்லாம் சாதிகளை பயன்படுத்துவதோடு அதை வெளிப்படையாகவே சொல்லி சாதிகளின் கூட்டமைப்பை ஏன் உருவாக்கக்கூடாது? மறைந்திருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் விஷம் என்பது நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அதை விஷம் ஏன் நினைக்கிறீங்க? விஷம் விஷம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். நல்ல விஷயம், அது நல்ல விஷயம்னு சொல்லலைண்ணா. விஷம்ங்கிறதுக்கு எதிர்ப்பு தான் விஷம் அல்லாததுங்கிறதுனால அது வந்து நல்லது கெட்டதுங்கிற விஷயத்துக்குள்ள நான் வரலை. சாதிகளின் கூட்டமைப்பை ஏன் உருவாக்கக்கூடாது, இதுதான் என்னுடைய கேள்வி. உருவாக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நான் இந்த தேர்தல் அரசியலில் குறைந்தபட்ச ஒரு நன்மைகளை இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து 2000 சாதி இருக்குது. இங்கே ஆளுகிற சாதி எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மூணே மூணு சாதி தான் தமிழ்நாட்டை ஆளுது. நான் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டுறேன். கவுண்டர்கள் ஆளுறாங்க, வன்னியர்கள் ஆளுறாங்க, முக்குளத்தோர் ஆளுறாங்க. மூன்று சாதி தான் ஆளுகுது, மூன்று சாதி தான் தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கிறது. அப்போ இந்த மூன்று சாதிகள் தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானித்தால் 1997 சாதிகளுடைய நிலைமை என்ன என்று கேட்குறேன் நான். அவர்கள் யாருக்கும் பொலிட்டிக்கல் பவருங்கிறதே இல்லை, அரசியல் அதிகாரத்தை நோக்கியான எந்த நகரும் அவர்களிடத்தில் கிடையாது. தான் திமுக செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்வதை போலதான் எங்கெங்கெல்லாம் யாருக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் இல்லையோ அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஆதித்தமிழர் பேரவையின் தலைவர் பல சீட்டு கொடுத்தாங்க. ஒரு அதியமானுக்கு சீட்டு கொடுத்தா அந்த சமூகத்துக்கு எல்லாம் மாறிடுமா? தேர்தல் அதாவது முதல் தேர்தல் 52 நடந்தது. 16 முறை தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நடந்துருச்சு. 15 முறை இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. ஒரு முறை கூட அது நடக்கலைன்னு சொல்றேன். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 1997 சாதிகள் தாங்கள் அரசியலை நோக்கி நகரலைன்னு சொல்கிறேன். அப்படி இருக்கிற சாதிகளை நாம் அரசியலை நோக்கி நகர வைக்கணும்னு சொல்கிறேன். திமுக செஞ்சிச்சின்னு சொல்கிறீங்க நீங்கள். அண்ணாதிமுக ஒரு தனபாலை துணை சபாநாயகராக ஆக்கியது. துணை சபாநாயகர் என்பவர் எவ்வளோ பெரிய உயரிய ஒரு பதவி, சபாநாயகராகவும் இருந்தார், சபாநாயகராகவும் இருந்தார். அப்போ முதலமைச்சர் என்பதை தாண்டி முதலமைச்சரே வந்து சபாநாயகர் சொல்கிறத கேட்கணும், எந்திரிச்சு நிற்கணும். அப்படிப்பட்ட சபாநாயகர், துணை சபாநாயகர் இருந்து சபாநாயகராக இருந்த தனபால் ஜெயலலிதாவின் காலடியில் விழுந்து கிடக்கிறார், காலடியில் விழுந்தார். அப்போ ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக நாம் கருதுகிற ஒரு மனிதர் ஒரு யாரோ ஒரு கட்சித் தலைவரின் காலடியில் விழுந்து கிடந்தால் அந்த சமூகம் விழுந்து கிடந்ததாக அர்த்தம். இப்போ முஸ்லீம் தலைவர்கள் மீது நான் வைக்கிற குற்றச்சாட்டே அதுதான். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7% முஸ்லீம்கள் இருக்காங்க. இப்போ 7%னா 234 வந்து 14-3 20 சட்டமன்ற தொகுதிகள் அவர்களுக்கு கிடைக்கணும். ஆனால் ஒருபோதும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தது கிடையாது முஸ்லீம்கள். அப்போ இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அதற்காக குறைந்தபட்சம் இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் குரல் கொடுங்கன்னா அதுக்கு அவங்க தயாராக இல்லை. எனக்கு நான் எம்எல்ஏ ஆகணும், நான் எம்பி ஆகணும், ஒரு சீட்டு கூட 2 சீட்டு கூட நீ நாசமாக போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்கிறதான் இந்த 15-16 தேர்தல்களிலேயும் இஸ்லாமியருடைய நிலைப்பாடாக இருந்திருக்கு. ஒரே ஒரு தடவை காகிதம் இல்லத்து 8 சீட்டு வாங்குறாரு இந்த 52 அப்புறம். 52 முன்னாடி 46 தேர்தலில் பார்த்தீங்கன்னா சென்னை ராஜதானியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஒரிசாவின் ஒரு பகுதி, அதான் மெட்ராஸ் பிரசிடென்சி. இதில் வந்து 29 எம்எல்ஏக்கள் முஸ்லீம் லீக்குக்கு இருக்காங்க. காகிதே முள்ளத்தான் 46-52 வரை எதிர்கட்சித் தலைவர். அந்த எண்ணிக்கையை குறைந்தபட்சம் தொடக்கூட இங்கே இருக்கிற இஸ்லாமிய தலைவர்களால் முடியலை. இங்கே இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாரும் சுயநலமிகளாக இந்த சமூகத்தை ஏமாற்றுபவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு கருத்தை கூட நான் சொல்கிறேன், அந்த கருத்துக்கு நானே பொறுப்பேற்றுக்கொள்கிறேன். இஸ்லாமிய தலைவர்கள் அயோக்கியர்களாக இருக்கிறார்கள், அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அப்பாவிகளாக இருக்கிறார்கள். இந்த 2021 தேர்தலில் கமலுடைய இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மாற்றம் அமையும் நீங்கள் நம்பி அவரோட கூட்டணி இருக்கிறீங்க. எத்தனை தொகுதிகள் வாங்கியிருக்கிறீங்க? உங்களோட தொகுதி உடன்பாடு சுமூகமாக முடிந்ததா? கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு தலைவர்கள் கடவுள்கள் இல்லை, பக்தனுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்கு. நாங்கள் 15 தொகுதிகள் கேட்டோம், அதில் 10 தொகுதிகள். ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தோம், ஒற்றை இலக்கோடு தொகுதி வாங்கக்கூடாது. ஏன்னா இஸ்லாமிய சமூகத்தின், ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் சாபக்கேடு என்பதே ஒற்றை இலக்க தொகுதிகள். தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் ரெண்டாவது விஷயம், ஒற்றை இலக்க தொகுதிகளை ஒருபோதும் வாங்கக்கூடாது. அந்த தொகுதியினுடைய இலக்கம் என்பது இரட்டை இலக்கமாக இருக்க வேண்டும்
என்று முடிவெடுத்து தான் நாங்கள் போனோம், பேசினோம், சண்டை போட்டோம், 15 தொகுதிகள் கேட்டோம். கடைசியில் 10 தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அதில் 5 தொகுதிகள் நாங்கள் விரும்பிய தொகுதிகள், 5 தொகுதிகள் நாங்கள் கேட்காத தொகுதிகள். அவங்களே கொடுத்துருக்குறாங்க, அவங்க கொடுத்த தொகுதிகள். ஆனாலும் இந்த கூட்டணி தர்மம் என்று ஒரு புதிய தர்மம் உருவாகிறது நிலை இருக்கிறதல்லவா, அந்த தர்மத்தின் அடிப்படையில் 10 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவது, அதை அதிகபட்சம் வெற்றி வாய்ப்புக்கான தொகுதிகளில் கொஞ்சம் கடுமையாக மோதுவது என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். இந்த வகையில் எங்களுடைய அரசியல் பயணம் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய நோக்கம் செயல்பாடு என்பது சமூகங்களின் கூட்டமைப்பு தான். எதிர்காலத்தில் அதை நோக்கி தான் நாங்கள் நகர்வோம், பயணிப்போம். இப்போ நாங்கள் வாங்கியிருக்க 10 தொகுதிகள்லேயும் 2 தனி தொகுதிகளை நாங்களே கேட்டு வாங்கியிருக்கோம், அவங்க தரலை. 8 பொது தொகுதிகளும் 2 தனி தொகுதிகளையும் கேட்டு வாங்கியிருக்கிறோம். இந்த 10 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் இஸ்லாமியர்களும், 5 தொகுதிகளில் இஸ்லாமியர் அல்லாதவர்களும் தான் போட்டியிட போகிறோம். ஆக அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு அதை நாம் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாடை நாங்கள் செய்திருக்கிறோம். இப்படித்தான் எங்களுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியே வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம் 2021 மாற்றம் நிகழ்கிறதா என்று. உங்களுடைய எண்ணம் இடரே எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி தோழர். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தலைவரோடு ஆதன் தமிழ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.